இந்த படத்துல இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. என் படத்தில் கூட நான் அப்படி அவரை பயன்படுத்தலை, என் படத்தில் கூட அப்படி நான் பயன்படுத்தலை. ஒரு மூணு இடத்துல அந்த வாய்ஸ் வரும்போது நம்மளை அறியாமல் நம்மளுடைய இதயம் கணக்கிறத என்னால் உணர முடியும். ஸோ யுவன் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அது இன்னொரு மியூசிக் டைரக்டர் மியூசிக்கில் பாடியிருக்கிற யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இசையாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸலண்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அது தனியாக ஒரு கவிதையாக பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லவ் ஃபெயிலியராக நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. சித்துக்குமார் வாசித்து தள்ளுறாரு, நான் பார்த்து ரொம்ப ரசித்தேன். இந்த அனுபவத்தை என்னால் சொற்களில் சொல்ல முடியாது, நான் சொல்கிறது மிகையல்ல. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அதை உணர்வீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். முதல் நாள்லே திரையரங்குகள் மக்கள் போய் பார்க்கணும். சிறிய படங்களுக்கு தியேட்டரில் போய் பார்க்குற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை முறியடித்து இது மாதிரி நிறைய இளைஞர்கள் மென்மேலும் சினிமாவில் பிரவேசிக்கிறதுக்கு நீங்கள்லாம் பொதுமக்களாகிய நீங்கள்லாம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நீங்கள் முன்னாடி வந்து இந்த படத்தை வரவேற்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ், ரெண்டு ஹீரோயின்ஸ், ரெண்டு பேரையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, அப்படி தான் தோணுச்சு படம் பார்க்கும்போது. ஒரு 23 வயசில் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். குறிப்பாக இந்த பக்கம் இருக்கிற இந்த பொண்ணு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு. முதல் படத்திலேயே இரண்டு பெண்களை ரெண்டு விதமான குணாம்சங்களோட அதை கையாண்டு அதை நேர்த்தியாக கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை செஞ்ச இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், ரியோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பத்திரிகை நண்பர்களுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை அவர் தலைமுடியை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட விட வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதை நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க, வணக்கம்.